வணக்கம். டன் தமிழொலியின் பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஐநா வாக்கெடுப்பிலிருந்து இந்தியா வெளியேறியதால் தீர்மானம் தோற்றுவிடவில்லை என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த வாக்கெடுப்பில் இருந்து இந்தியா வெளியேறியதால் பிரேரணி தோற்றுவிடவில்லை எனவும், அதனை இலங்கைக்கு ஆதரவான நகர்வு என எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பேச்சாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பிலிருந்து இந்தியா விலகமியக்கான காரணங்கள் தொடர்பில் நாராயணன் திருப்தி ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார். வாக்கெடுப்பிலிருந்து இந்தியா வெளியேறியதால் தீர்மானம் தோற்றுவிடவில்லை எனவும், அதனை இலங்கைக்கு ஆதரவான நகர்வு என எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் நாராயணன் திருப்பதி குறிப்பிட்டார். 2009 இன அழிப்புக்கு எதிராக கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கடுமையாக குரல் கொடுத்தார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முறை நம்மோடு சேர்ந்து 14 நாடுகளும் தங்களின் வாக்குகளை அளிக்காமல் வெளியேறியுள்ளன. அதனால் இது இலங்கை இந்தியாவை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இனிவரும் காலத்தில் உருவாக்கப் போகின்றது. பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் உட்பட பல நாடுகளின் உதவிகளை இலங்கை கோரியது. தீர்மானம் வெற்றி பெற்றதற்கு காரணம் நம்மோடு சேர்ந்து வழிநடப்பு செய்த நாடுகளையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் இந்தியாவின் ராஜதந்திரம் என்னவென்று எல்லோருக்கும் புரியும். அன்றைக்கு நாம் ஆட்சியில் இல்லை, அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய குரல் கொடுத்தது. இது மனித இன அழிப்புக்கு சற்றும் குறைவில்லாதது என்று நாம் கூறியிருக்கின்றோம் எனவும் நாராயணன் திருப்பதி குறிப்பிட்டார். நாட்டில் மேலும் இரு கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் இருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 561 அதிகரித்துள்ளது. கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 60 ஆணொருவரும் மாவனெல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த 35 ஆணொருவரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை நாட்டில் மேலும் 237 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 92,088 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 235 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 88,623 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் குணமடைந்தவர்களை தவிர்த்து 2,825 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 9 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், அவர்களில் 6 பேர் ஜால்போதனா வைத்தியசாலையைச் சேர்ந்தவர்கள் எனவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 370 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் போதனா வைத்தியசாலையைச் சேர்ந்த 6 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். அத்துடன் சண்டிலிப்பாய், ஊர்காவற்துறை, தெல்லிப்பள்ளி மருத்துவ அதிகாரிகள் ஒவ்வொருவர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இதேபோன்று வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 3 தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். இவர்களில் இருவர் வவுனியா பொது வைத்தியசாலையைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் வவுனியா தெற்கு மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்தவர் என மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் 5 திகதி நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 5 திகதி முதல் 9 திகதி வரை 5 நாட்கள் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமையே ஏப்ரல் 5 திகதி திங்கட்கிழமை விசேட தினமாக நாடாளுமன்றம் கூட உள்ளது. அன்று முற்பகல் 10 முதல் மாலை 4 வரை முழு நாளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல விடைக்கான கேள்விக்கான நேரத்தை ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக தெரிவித்தார். அன்றைய தினம் தேர்தல் முறைமையை மறுசீரமைப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதற்கான பிரேரணியொன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார்.
அத்துடன் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்தநாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடாத்திய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை 5வது நாளாக ஏப்ரல் 7 தேதி நடாத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் மேலதிகமாக அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக விசாரித்து தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஏப்ரல் 8 மற்றும் 9 தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 6 தேதி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழான கட்டளைகள் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்துவதற்கான தீர்மானம் உள்ளிட்ட 8 விடயங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. அன்றைய தினம் முற்பகல் 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இவை குறித்த விவாதம் நடைபெறவிருப்பதுடன் மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை ஒத்திவைப்பு நேரத்தின் போது பிரேரணை மீதான விவாதம் இடம்பெறும். அரசாங்கம் பணம் சம்பாதிக்கும் நடவடிக்கைகளுக்கே முன்னுரிமை வழங்குகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பொதுமக்களின் உயிர்களை விட பணம் சம்பாதிக்கும் நடவடிக்கைகளுக்கே முன்னுரிமை வழங்குகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது சகாக்களுக்கும் தனது நண்பர்களுக்கும் பெருமளவு லாபம் சம்பாதிப்பதை உறுதி செய்வதற்காக பொதுமக்களின் உயிர்களை பலியிடுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் தரப்படுத்தல் அமைப்புகளின் தவறுகள் காரணமாக இலங்கை சுங்கத்தின் திறமையின்மை காரணமாக புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பெருமளவு மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய் இலங்கைக்குள் நுழைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் சந்தையில் விடப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிறுவனங்கள் பெரும் லாபம் சம்பாதிப்பதற்காக அரசாங்கம் மக்களின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் மிக மோசமான சித்திரை புத்தாண்டு இம்முறை கொண்டாடப்பட உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்தார். நாட்டில் தற்போது சுற்றாடல் பாதிப்பு இடம்பெறுவதில்லை என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தப்படும் அழிவுகளை நேரில் காண்பவர்களை அதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் பேசுபவர்கள் தேச துரோகிகள் போன்றும் தீவிரவாதிகளைப் போன்றும் பார்க்கப்படுகின்றனர். சமூக வலைதளங்களில் மாத்திரமின்றி நாட்டிலுள்ள சகலரும் நேரடியாக சுற்றாடலுக்கு ஏற்படுத்தப்படும் பாதிப்பை அவதானிக்கின்றனர். எனவேதான் அதனை பற்றி பேசுகின்றனர். சூழல் பாதுகாப்பு தொடர்பில் கருத்து வெளியிடுபவர்களின் குரலை முடக்க முடியாது. இதே வழி நாட்டு மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. மக்களின் பாவனைக்கு உகந்த சிறந்த தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யுமாறு வலியுறுத்துகின்றோம். அதனை விடுத்து வாகனங்களுக்கு உபயோகிக்கும் எரிபொருள் போன்ற எண்ணெயை இறக்குமதி செய்வதை அனுமதிக்க முடியாது. இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது பொறுப்புடி எதிர்க்கட்சியாக மக்கள் சார்பில் நின்று அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுவோம். இதுபோன்ற பாரதூரமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது அரசாங்கம் அவற்றை மறைப்பதற்கு ஏன் முயற்சிக்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் போராட்டத்தின் ஊடாக தடுக்க முடியும். எனவே அத்தகைய போராட்டத்தில் எம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். இலங்கை வரலாற்றில் மிக மோசமான சித்திரை புத்தாண்டு இம்முறை கொண்டாடப்பட உள்ளது. காரணம், மக்களின் வாழ்க்கை செலவு என்றுமில்லாதவாறு பாரியளவில் அதிகரித்துள்ளது. பசறை விபத்தில் பெற்றோரை இழந்த 3 பிள்ளைகளை பாதுலி ஆயர் பொறுப்பேற்றுள்ளார். பசறை 13 கட்டி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் பெற்றோரை இழந்த 3 பிள்ளைகளையும் அவர்களின் குடும்பத்தாரின் விருப்பத்தின் பேரில் பாதுலி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் அதி வணக்கத்துக்குரிய வின்சென்ட் பெர்னாண்டோ ஆண்டகி பொறுப்பேற்றுள்ளார். 9 வயதுடைய யூனியா, 8 வயதுடைய ஆரோன், 4 வயதுடைய இவாஞ்சலினா ஆகிய 3 பிள்ளைகளுமே ஆயரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே வைத்தியர் ஒருவர் 3 பிள்ளைகளையும் தத்தெடுத்து வளர்க்க உள்ளதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் பதுலி மாவட்ட கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயரினால் பிள்ளைகள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தமது தாத்தா பாட்டி ஆகியோரின் அரவணைப்பில் அமர்த்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளனர். இக்குடும்பத்துக்கான அத்தியாவசிய தேவைகள் பதுலி மறைமாவட்ட ஆயரின் ஆதரவில் லுணுகலு புனித லூர்து அணி ஆலய பங்கு தந்தி ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் முழு கவனமும் ஆயரினால் கண்காணிக்கப்பட உள்ளது.
இப்பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கும் குடும்ப வாழ்வாதார தேவைகளுக்கும் உதவுவதற்கு முன்வரும் ஒரு 1000 நாள் மேற்கொள்ளப்படவிருக்கும் அறக்கட்டளை நிதியத்தினூடாக உதவ முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி பஸ்ரையில் நிகழ்ந்த விபத்தில் அந்தனி நோவா பெனடிக்ட் மெடோனா தம்பதியினர் உள்ளடங்கலாக 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் முழு நாட்டையின் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஓடவெளிக்குள புனர் நிர்மாண வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. நீர்ப்பாசன செழுமை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஓடவெளிக்குளம் புனர் நிர்மாண வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் சிந்தனைக்கு அமைவாக சௌபாகிய கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் நீர்ப்பாசன செழுமை திட்டத்தின் கீழ் 5000 சிறிய குளங்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா வடக்கு நெடுங்கனி பிரதேச செயலக பிரிவில் ஒளிமடி கிராம சபகர் பிரிவில் ஓடவெளிக்குளம் புனர் நிர்மாணம் செய்வதற்கான ஆரம்பக்கட்ட வேலையினை வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் குத்திலீபன் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான், கமநல அபிவிருத்தி திணைக்கள அதிகாரி, நீர்ப்பாசன மாவட்ட பணிப்பாளர், நெடுங்கனி பிரதேச செயலாளர், திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். வெனி மாவட்ட கிராமப்புற குளங்கள் புனர் நிர்மாணம் செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். வெனி மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற குளங்கள் அனைத்தும் புனர் நிர்மாணம் செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். நெடுங்கடி பிரதேசத்தில் சௌபாகிய வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு, கரைத்துறை பெற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட 66 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கரகம் பனை இந்து இளைஞர் கழகமும் சித்திரமொழி பழனியானந்தன் சனசமூக நிலையமும் இணைந்து முன்னெடுக்கும் விதியனைத்தும் விருட்சமே சேத்திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு, கரைத்துறைப்பெற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட 66 பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாணவர்களின் விசேட கோரிக்கைக்கு அமைவாக துணுக்காய் பிரதேச செயலக பிரிவில் 20 மாணவர்களுக்கும், மாந்திகிழக்கு பிரதேச செயலக பிரிவில் 15 மாணவர்களுக்கும், ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் 37 மாணவர்களுக்குமாக 72 மாணவர்களுக்கு புத்தகப்பை, கற்றல் உபகரணங்கள், காலணிகள் உள்ளடங்கலாக ஒரு மாணவருக்கு தலா 3500 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு, கரைத்துறைப்பெற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட 66 பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு தலா 3500 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 19 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்கும் நிகழ்வு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 47 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன், முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் தி ஜெயகாந்த், கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் மானா உமாமகள், அரசு அதிகாரிகள், விதியனைத்தும் விருட்சமை குழுவினர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். மாவையூர் நூல் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தனின் வரலாறுகளையும் மாவட்டபுரத்தின் வரலாறுகளையும் தாங்கி வருகின்ற மாவையூர் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்த முதுகலைமானே குணரட்னம் கோபிராஜ் எழுதிய மாவையூர் நூல் வெளியீட்டு விழா மாவைக்கந்தன் யாத்திரிகர் மடத்தில் இடம்பெற்றது. ஆசியுரகி மாவைக்கந்தனின் ஆதீனகர்த்தா மகாராஜ ஸ்ரீ ரத்ன சபாபதி குருக்கள் நிகழ்த்தினார். நிகழ்வில் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் தேவஸ்தான தலைவர் சாதனி தமிழன் ஆர் திருமுருகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்தத்துறை தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரி பவனேசன், தெல்லிப்பளை பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், சமய ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்த நிறுவனம் ஒன்று 2வது தர ஆய்வில் தோல்வியடைந்துள்ளது. எஸ்லடோக்ஷின் என்ற புற்றுநோய் பதார்த்தம் அடங்கியுள்ளதாக கூறப்படும் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்த நிறுவனம் ஒன்று அதன் 2வது தர ஆய்வில் தோல்வியடைந்துள்ளதாக இலங்கை நிறுவனம் தெரிவித்துள்ளது. எஸ்லடோக்ஷின் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக காணப்படுவதால் தர ஆய்வு அறிக்கை தோல்வியடைந்துள்ளது.
அதனால் குறித்த நிறுவனம் எண்ணெய் தொகையை மீள் ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மூன்று நிறுவனங்கள் தமது மாதிரிகளின் இரண்டாம் தர ஆய்வுக்கு மேன்முறையீடு செய்துள்ள நிலையில் அவற்றின் அறிக்கைகள் நாளை கிடைக்கப்பெற உள்ளன. எஸ்லடாக்ஷின் என்ற புற்றுநோய் பதார்த்தம் அடங்கிய சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயின் மாதிரிகளின் மறுபரிசோதனை தற்போது பல்வேறு நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கை தர நிர்ணய நிறுவனம், சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவு மற்றும் தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றினால் இந்த மறுபரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இறக்குமதி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட மேன்முறையீட்டுக்கு அமைவாக மாதிரிகள் மறுபரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தற்பொழுது சந்தையில் உள்ள தேங்காய் எண்ணெய் தரமானதா இல்லையா என்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு விரைவாக அறிவிக்க வேண்டுமென நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே வலியுறுத்தியுள்ளார். சந்தைகளில் தற்போது விற்பனை செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் நுகர்வோர் பாவனைக்கு உகந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும், இந்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே வலியுறுத்தியுள்ளார். தேங்காய் எண்ணெய் பாவனை உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததல்ல என்ற நிலைப்பாட்டை தோற்றுவித்து பாமுயில் பாவனையை ஊக்குவிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புற்றுநோயை ஏற்படுத்தும் மூலக்கூறுகள் அடங்கிய தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு அவை சந்தையில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. ஆனால் அவ்வாறானதொரு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படவில்லை என வர்த்தகத்துறை அமைச்சர் கருத்து வெளியிடுகிறார். இந்த விடயம் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. மக்கள் புத்தாண்டு காலப்பகுதியில் தேங்காய் எண்ணெயை அதிக அளவில் உணவுக்கு பயன்படுத்துகின்றனர். இவ்வாறான நிலையில் இதுபோன்ற பிரச்சினை தோற்றம் பெற்றுள்ளமே நுகர்வோர் மத்தியில் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான மக்களால் மரக்கறி எண்ணெயை கொள்வனவு செய்ய முடியாது. சந்தையில் உள்ள தேங்காய் எண்ணெய் தரமானதா இல்லையா என்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு விரைவாக அறிவிக்க வேண்டும். தேங்காய் எண்ணெய் பாவனை உணவிற்கு பொருத்தமற்றது, உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற நிலைப்பாட்டை தோற்றுவித்து மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெய் வகைகளின் பாவனையை ஊக்குவிக்கும் முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் விரைவில் தெளிவுபடுத்துவோம் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச திருகோணமலை மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் எண்ணக்கருவக்கமைய புத்த சமய விவகார அமைச்சின் ஒருங்கிணைப்பில் ஒழுக்க விழுமியங்களை பேணுகின்ற இளைஞர் சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட யோவன்சீலு சமாதி வேலை திட்டத்தின் மூன்றாவது நிகழ்வு திருகோணமலை சேர்வில ரஜமாகா விகாரியில் நடைபெற்றது. இதில் தமிழ் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் சமய தலைவர்கள் பங்கேற்றனர். நிகழ்வில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கபிலனுவன் அத்கோரல பிரதேச அரசுகள் தலைவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்ஷன பாண்டிகோருலா சேருவில பிரதேச செயலாளர் பி ஆர் ஜெயரத்ன இளைஞர் யுவதிகள் என பலரும் பங்கேற்றனர். சேருவில ரஜமகாவிகாரி வளாகத்தில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளால் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.